விவசாயிகளுக்கு தற்போது சிறந்த உபத்தொழிலாக மீன் வளர்ப்பு தொழில் வளர்ந்து வருகின்றது. மீன் வளர்ப்பில் ஆர்வமுள்ள விவசாயிகள் தங்களின் மீன் வளர்ப்புக்கான நீரின் கார அமிலத்தன்மையை கருத்தில் கொண்டு மீன்களை தேர்வு செய்வது சிறந்தது. மேலும் நீர் மேலாண்மை முறைகளை பின்பற்றி மீன் வளர்ப்பு செய்வதன் மூலம் நல்ல லாபம் பெற முடியும். அந்த வகையில் நீர் பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய ஆராய்ச்சியாளர் ஹர்ஷிதா ஷாகு அவர்கள் தரும் தகவல்கள். Department of Aquaculture, Fisheries College and Research Institute, Thuthukudi, and I completed my coursework in Fisheries College and Research Institute, Thuthukudi, and I came in Thanjavur Center for Sustainable Aquaculture for research work. And my topic, research topic is effect of stocking density and stocking sizes on growth performance and survival of Pungaceous Hypophthalmus. I am choose this species because it grow very high rate and its market demand also very high. It's having omnivorous feeding habit and is sustain wide environmental conditions so that they sustain in cage culture in high stocking density, so that I choose this species for cage culture. That's why I am choosing cage culture to enhance the production of our countries. மீன் உற்பத்தியை பெருக்கி பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளவும் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் மீன் வளம் சார்ந்த பல்வேறு பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தவும் இன்று மீன்வள படிப்பு முக்கியத்துவம் பெற்று வருகிறது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் மீன்வள படிப்புக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகள் உள்ளன. அந்த வகையில் மீன்வள பட்டப்படிப்பின் அனுபவத்தை தூத்துக்குடி மாவட்டம் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பட்டதாரிகள் பகிர்ந்து கொள்ளும் காணொளியை இனி வர காண்போம். மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து இளநிலை படிப்பு பிஎஃப்எஸ்சி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து படிச்சிட்ருக்கோம். அது 4 வருஷ கோர்ஸு. ஆக்சுவலி வந்து நாங்கள் 4 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து மொத்தம் 8 செமஸ்டர் இருக்கும். அதில் வந்து 6 செமஸ்டரில் நாங்கள் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் 10 கோர்ஸாக 60 கோர்சஸ் வந்து நாங்கள் தியரட்டிக்கலாக படிப்போம். அடுத்து இறுதி ஆண்டில் வந்து நாங்கள் வந்து அதை வந்து செய்முறையாக கற்றுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ராவே வந்திருக்கோம். அப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணுறது மாதிரி தியரட்டிக்கலாக நாங்கள் என்னெல்லாம் கற்றுட்ருக்கோம்னா அதுக்கு என்னென்ன மாதிரி எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்னென்ன தீவனங்கள் கொடுக்கறது, அப்புறம் அதுக்கு என்னென்ன மாதிரி நோய் வந்தால் அதுக்கு எப்படி நாங்கள் தடுக்கிறது, அப்புறம் ஒரு மீனை பதப்படுத்துறது எப்படி, அதுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது எப்படி, அப்புறம் ஒரு மீனை மார்க்கெட்டிங் பண்ணணும்னா அதில் இருக்க நுணுக்கங்கள் என்ன, அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே அது சார்ந்த மீன்வள சார்ந்த அனைத்து படிப்புகளையும் நாங்கள் வந்து செய்முறையாக கற்றுக்கிறதுக்காக முன்னாடியே வந்து நாங்கள் தியரட்டிக்கலாக வந்து ஒரு 60 கோர்ஸாக படிச்சிருப்போம். அப்புறம் இறுதி ஆண்டு வந்து எங்களுக்கு வந்து 2 செமஸ்டர் இருக்கும். 7th செமஸ்டரில் வந்து எங்களுக்கு ராவே அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து வரும். அது வந்து 70 டேஸ் ப்ரோக்ராம். அதில் வந்து முதல் 20 நாள் வந்து நாங்கள் ப்ராசிங் பிளான்ட் போயிருந்தோம். ஆக்சுவலி அங்கே இருக்கக்கூடிய தேவா சீ ஃபுட்ஸ் அப்படிங்கிற தூட்டுக்குடியில் இருக்கக்கூடிய ப்ராசிங் பிளான்ட்டில் போயிருந்தோம். அங்கே 20 டேஸ் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம்னா ஒரு மீன் இருக்குன்னா அது என்னென்ன மாதிரியான பதப்படுத்துவாங்க, அதை வந்து சில்லிங் ஃப்ரீசிங் அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது. மெயினாக வந்து இறால் தான் அங்கே அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் வந்து பினேஸ் வெனாமி அதுதான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை வெளியில் எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அது எந்தெந்த மெத்தட்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே அங்கே கற்றுக்கிட்டோம். வந்து தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து தான் வரேன். நாங்கள் வந்து இந்த ப்ராசஸிங் பிளான்ட் 20 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு தூத்துக்குடியில் இருக்கிற சிதா அலங்கார மீன் பண்ணைக்கு அங்கே போயிருந்தோம். அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கப்பி மோலி இந்த மாதிரியான அலங்கார மீன்களை வந்து அங்கே வந்து வளர்த்து மீன் வியாபாரிகள் யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையான எண்ணிக்கையில் வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் தேவையான இடத்துக்கு வந்து அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்ம் மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு மீனுக்கு வந்து ஃபீட் தராங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு எப்படி வந்து மீனை டெவலப் பண்ணி எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி அதோட மார்ட்டாலிட்டி பாராமீட்டர்ஸ் வாட்டர் குவாலிட்டி பாராமீட்டர்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி அதுக்கு வந்துட்டு சாயில் குவாலிட்டி எப்படி பாண்டு சீல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே வந்துட்டு நாங்கள் கற்றுக்கிட்டோம். நான் வந்து தூத்துக்குடியில் இருக்கிற மீன்வள கல்லூரியில் வந்து படிக்கிறேன். எங்களுக்கு வந்து தஞ்சாவூரில் வந்து
தமிழ்நாடு பல்கலைத்துறையில் வந்து ரிசர்ச் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஐரமீன் வளர்ப்பு, அதை வந்து அடிமட்டத்தை வந்து எப்படி வெவ்வேறு அடிமட்டத்தில் அதோடய வளர்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா சாண்ட், அதாவது மணலில் வந்து அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூழாங்கல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அதோடய வளர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மூணாவதாக வந்து எதுவுமே இல்லாமல் வெறும் தண்ணியில் மட்டும் அதோடய வளர்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது மூணு டைம் கம்பேர் பண்ணி அதோடய வளர்ச்சி வந்து எதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சொல்லணும் எப்படி இருக்குது எதில் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து அதோட வெவ்வேறு புரதம் உள்ள தீவனத்தை யூஸ் பண்ணி அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதை வந்து பார்க்குறோம். இது போல் வேறு வேறு ரிசர்ச் பண்ணி நாங்கள் உங்களுக்கு வந்து எதில் வந்து க்ரோத் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோம். மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தூத்துக்குடியில் படிக்கிறேன். இங்கே வந்து 4வது வருஷத்தில் வந்துட்டு நாங்கள் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் மையத்தில் வந்துட்டு 4வது வருஷத்துக்கு ட்ரைனிங்க்கு வந்திருக்கேன். தஞ்சாவூர்லேருந்து 1 hour ட்ராவலில் வடுவூர்ன்ற இடத்துல வந்துட்டு இங்கே கெண்டு மீன் குஞ்சு வளர்ப்பு பற்றி பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு கட்டா ரோகு மிருகால் மூணுமே பண்ணுறாங்க. இங்கே ப்ரூடர்ஸ்க்குன்னு தனிப்பான் வச்சுருக்காங்க, நர்சரிக்குன்னு தனிப்பான் வச்சுருக்காங்க. ப்ரூடர்ஸ்க்குள்ள பான்லேருந்து ப்ரூடர்ஸை எடுத்து அதுக்கான அந்த முட்டை வர்றதுலேருந்து முட்டைக்கு வந்துட்டு தனியாக சைனீஸ் ஹேச்சரி வச்சுருக்காங்க. அங்கேருந்து எக்கு நல்லா வந்ததும் அந்த ப்ரூடர்ஸ்க்கு வந்துட்டு எக் ஈஸியாக ரிலீஸ் பண்ணுறது ஓவாஎஃப்ஹெச் கொடுக்குறாங்க. ஓவாஎஃப்ஹெச்ன்ற இன்ஜெக்ஷன், ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுத்து ஈஸியாக எக் ரிலீஸ் ஆனதும் அந்த எக்ஸ் எல்லாத்தையுமே சைனீஸ் ஹேச்சரின்ற இதில் போட்டு அது சீக்கிரமே அவுட்லெட் வழியாக அந்த எக் எடுத்து சீடை, அது கொஞ்ச நாளில் சீடை மாறிடும், சீடை எடுத்து அதை கொஞ்ச நாள் வளர்த்து அது ரியர் ஆனதும் அதோட மார்க்கெட்டபிள் சைஸ் வந்ததும் இங்கேருந்து பக்கத்தில் மாவட்டங்களுக்கு அங்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே குவாலிட்டி லேப் வச்சுருக்கோம். லேபில் வந்துட்டு இப்போது மீன், இப்போது நிறைய ஃபார்மர்ஸ் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க ஃபார்மர்ஸ்லாம் வந்துட்டு பாண்டில் ஏதாவது மீன் ஏதாவது இறந்துருச்சு அப்படின்னா அதை சாம்பிள் எடுத்துகிட்டு வருவாங்க ஃபிஷ்ஷை. ஸோ அது டிசீஸால் இறந்துருக்கா இல்லைனா அதுக்கு வாட்டர் குவாலிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, தண்ணியில் தண்ணியால் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு பார்ப்போம். ஸோ வாட்டர் குவாலிட்டியில் என்ன பண்ணுவோன்னா ஆக்சிஜன் கரெக்டாக இருக்கா, அமோனியா, நைட்ரேட் அந்த மாதிரி எல்லா வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கா நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ நாங்கள் தியரிட்டிக்கலாக படிக்கிறத விட இங்கே ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதை அப்ளை பண்ணுறதுனால அவங்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குது, இதனால தான் நம்ம மீன் இறந்துருக்குன்னு. ஸோ அவங்களுக்கு நாங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதெல்லாமே நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது மூலயமா நாங்கள் மேற்படிப்பு படித்து இன்னும் ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.